ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹகீஸ் டைப்பர்ஸோட மை ஹானஸ்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹகீஸாக இருக்கட்டும், எந்த டைப்பராக இருக்கட்டும், நம்ம வந்து ஆன்லைனில் ஃபுல் பேக்கேஜாக வாங்கினோம்னா தான் நமக்கு ப்ராஃபிட்டு. மெடிக்கல் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேக்கெட்ஸாக வாங்கினீங்கன்னா அதில் ஒன்றும் நம்மளுக்கு பெருமளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேக்காக வாங்கினீங்கன்னா தான் ஒரு டைப்பரோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். சின்ன சின்ன பேக்ஸாக வாங்கினீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் நைட் வந்து என்னோடய பையனுக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட குழந்தைக்கும் நீங்கள் தாராளமாக டெய்லியும் நைட்டு தூங்கும்போது மட்டும் டைப்பர் யூஸ் பண்ணுங்கள், பகல் நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. எங்காவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டைப்பர் போட்டுவிட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. நான் வந்து மெயினாக இந்த ஹகீஸ் டைப்பர் யூஸ் பண்ணுற காரணம், ஒரு 1 இயர் பக்கமாக நான் இந்த ஹகீஸ் டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சாஃப்ட்னஸ் தாங்க ஃபஸ்ட்டு, இதோட சாஃப்ட்னஸ்க்காகவே நம்ம இதை பை பண்ணலாம். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த டைப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லீக்கேஜ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, லீக்கேஜே பெருமளவு ஆகாது. நான் வந்து இந்த ஃபுல் பேக் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேங்க. எப்போவுமே அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்காக வாங்கிப்பேன். இதில் வந்து மொத்தம் 56 பேண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்எல் சைஸு, 12-17 kgs வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே உங்கள் பேபிஸ் வந்து என்ன வெயிட் இருக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், டைப்பர் ரேஷஸும் வந்து வராது. உங்கள் குழந்தை போட்டுனாலும் ரொம்ப டைட்டாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பெரிய சைஸ் வாங்கிக்கிறது தான் நல்லது. என் பையனுக்கு இப்போ தான் 12 kgs அவன் இருக்கிறான், 11 kgs தான் இருக்கான் இப்போது, 12 kgs தான் இருக்கிறான். ஆனாலும் நான் இந்த 12-17 kgs இருக்கக்கூடிய இந்த டைப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். பெரிய டைப்பர் வாங்குறது தான் நல்லதுங்க. நிறையா சைஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குங்க. பிறந்த குழந்தையாக இருந்துச்சுனாலும் பிறந்த குழந்தையிலேருந்து 5 kgs வரைக்கும் தனியாக XS அப்படின்ட்டு ஒரு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ் சைஸ் வந்து 4-8 kgs வரைக்கும், எல் சைஸ் வந்து 9-14 kgs வரைக்கும், இப்போ நான் வாங்கிட்டுருக்கிற எக்ஸ்எல் சைஸ் வந்து 12-17 kgs வரைக்கும், எம் சைஸ் வேறு இருக்குங்க, அது கூட 12 kgs வரைக்கும், 7-12 kgs வரைக்கும் வருது. ஸோ உங்களோட குழந்தை என்ன சைஸோ, என்ன வெயிட் இருக்காங்களோ அந்த வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் டைப்பர் வந்து போட்டுவிட்டீங்க நைட் டைம் அப்படின்னா, ஒரு 5-6 times உங்கள் குழந்தை நைட்டு பால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த டைப்பராக இருந்தாலும் லீக்கேஜ் ஆகும். 5 times இல்லை 6 times தான் உங்கள் குழந்தை வந்து பால் குடிக்கிறாங்க. 5 times பிலோ 5 times, ஒரு 4-3 times தான் குழந்தை வந்து நைட்டு மில்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக எந்த டைப்பருமே வந்து லீக் ஆகாதுங்க. சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல மில்க் எடுத்துக்குவாங்க, நிறைய மில்க் எடுத்துக்குவாங்க நைட் டைமில். 6 times மேலே சில குழந்தைங்க குடிப்பாங்க. என்னோடய குழந்தை இந்த வெயில் காலம் இல்லை நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடாமல் தூங்கிட்டான், நைட் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா தண்ணியும் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரியான டைம்லலாம் எந்த குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் என்ன டைப்பர் போட்டிருந்தீங்கனாலும் ஒரு டைம் வந்து ஒரு 12 o'clock இல்லைனா 1 o'clock ஒரு டைப்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டைப்பர் வந்து ஒரு 10 hours வரைக்கும் ஃபுல் கவரேஜ் கொடுக்குங்க. இடுப்பு பகுதியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டைப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் தொடை இருக்கு இல்லைங்களா, அந்த தொடை பகுதியும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஹகீஸை இந்த டைப்பரை வந்து 2 parts பிரிக்கலாங்க. ஒன்று வந்து மேலே இருக்கிற சாதாரண கிளாத்து, கீழே இருக்கிறது வந்து அப்சர்விங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண கிளாத்து தாங்க, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைக்கு வந்து போட்டு விடும்போது கிரிப்பாக இறுக்கமாக பிடிச்சிட்டு
தழும்பெல்லாம் எதுவுமே விழுகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு சாதாரண கிளாத் மாதிரி வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. கீழே இருக்கிறது தான் வந்து அப்சர்வேஷன் பார்ட்டுங்க. கீழே இருக்கிறது வந்து குழந்தையோட யூரினை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் உள்பக்கம் திருப்பி காமிச்சிருக்கேன் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா பபிள் பெட் டெக்னாலஜி மெத்தடு மூலமாக தாங்க இது வந்து யூரினை உள்ளே அப்சர்வ் பண்ணுது. யூரின் வந்து ரெண்டு சைடு மட்டும்தான் தெரியும், நடுவில் வந்து யூரின் தெரியாது. யூரின் நிறையா இருந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பேடை வந்து கலட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூரின் தெரியும், சென்டர் பார்ட்டில் யூரின் தெரியாது. அது வந்து யூரின் நிறைய தங்கி அது வந்து அரிப்போ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நடுவில் ஒரு சாஃப்டான இன்னர் பபிள் லேயர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த டயப்பரை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.